வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துருக்கிற பிரைம் டாக்கீஸ், நாங்க பிரைம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கன்னா, சோ இன்னைக்கு நாம ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம பிரைம் டாக்கீஸ் உடைய ஒரு பழைய ட்ராக்குங்க, செம்ம ஃபேமஸான ட்ராக்கு, யாரு கெத்து அப்படின்ற அந்த ட்ராக்ல திரும்பவும் நம்ம ட்ரெயினை நம்ம விட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாட்கள் அழைச்சி இந்த பக்கம் வந்து நடுவில் நிறைய காரணங்களால் அப்படியே பழைய விஷயங்கள் எதையுமே நம்ம பண்ணாமல் புதுசு புதுசாக மாறணும்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில் எல்லாம் ஊற்றிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு எது வருதோ அதை மட்டும் மூடிக்கிட்டு பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்பவும் பழைய ட்ராக்கு இறங்கியிருக்கோம், அண்டு நம்ம எடிட்டர் வேறு திரும்பவும் வர முடியும் உள்ளே வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம யார் கத்த சீரீஸில் ஒரு வீடியோ போலாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ, நம்ம இன்வின்சிபிள் சீரீஸ் போட்டுட்டு இருந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கும் நம்ம பெண்ணுக்கும் ஃபைட்டு வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால தான் அதில் ஒரு மிக முக்கியமான மெயின் கேரக்டர் இன்வின்சிபிள், அவருக்கும் நம்ம பென்டனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன்ஸான நம்ம ஹியூமங்கசாருக்கும் ஃபைட் வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயில்டாக அலசி ஆராய போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அமேசிங்காக இருக்க போது. ஸோ ரொம்ப பேசாமல் பாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமங்கசோருடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்புறம் வீக்னஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இவருக்கு பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்புறம் இவராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் மாதிரி ஷாக் வேவை க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் இவருடைய வால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான வாளுங்க, அடித்து தம்சம் பண்ணுற ஒரு வாளை வச்சு. அப்புறம் சைஸ் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற விஷயமும் இருக்குது, ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பாடி அந்த சைஸை பார்த்திங்கன்னா அதிகமாக்கிக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 அடி வரைக்கும் இவர் வளருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வளர்கிறப்ப அவரோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் அங்கே மேட்ரி, ஓகேவா. ஸோ அவரோட சைஸ் ஆல்ட்ரேஷன் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டிங்க, நார்மலாக இவரை எந்த ஒரு வெப்பனையும் வச்சு அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது, ஓகேவா. இவரோட ஸ்கின் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அவர் ஸ்கின் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கிறதுனால நெருப்பு அண்டு ஹீட்டு இதை வச்சியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது, ஓகேவா. ஓரளவுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு இல்லையா, சீரியஸாக இவர் சைஸு வெயிட்டு இது ரெண்டுத்துக்கும் அவருடைய ரிஃப்ளெக்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, பெரிய உருவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நகர முடியாது, தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே இவர் ஆப்போசிட்டுங்க. இவர் வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஃபைட் பண்ணுவார். சம்மர் ஸ்லாட்லாம் அடித்து ஆல்மோஸ்ட் நம்ம ஹல்க் மாதிரியே பார்த்திங்கன்னா இவரும் பயங்கர உயரமாக ஜம்ப் பண்ணுவார். ஸோ அவரோட வெயிட்டுக்கும் அந்த ஃபைட் பண்ணுற ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ணுவார் நம்ம ஹியூமங்கசார். குறிப்பாக அந்தமாதிரி ஃபைட் பண்ணுறது நம்ம பென்டினேஷன், ஓகேவா, அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஸ்பீடு, ஓகேவா, வெயிட்டுக்கும் இவர் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸ்பேஸில் ஓரளவுக்கு சர்வைவ் பண்ண முடியும், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான், ஓகேவா. அண்ட் இவர் பயங்கர வெயிட்டாக இருக்கிறதுனால இவர் பார்த்தீங்கன்னா காற்றை வச்சுலாம் அட்டாக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஓகேவா. ஸோ இவர் மட்டும் கன்று மாதிரி நிற்பார். அண்ட் இவர் பல்லு இருக்கு இல்லையா, பல்லு அதை வச்சு கடிச்சாருனா இரும்பே துண்டு துண்டாக போயிடும்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்குது. அதான் ஸ்ட்ரென்த்து, இதை விட்டோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த்துன்றது இவருக்கு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க, அடிச்சு துவம்சம் பண்ணுறோர், ஓகேவா. அப்படியே இப்போ வீக்னஸ் பக்கம் வந்தோன்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே சர்வே பண்ண முடியாதுங்க, ஏன்னா இவர் வெயிட் அதிகம். ஸோ ஸ்விம் பண்ணுறதும் கஷ்டம். அண்ட் இவரால் தண்ணிக்குள்ளலாம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்புறம் இந்த நியூரோஷாக்கு, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி சமாச்சாரெலாம் பார்த்திங்கன்னா இவரை ஈஸியாக அட்டாக் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபயர் அண்ட் ஹீட்டுக்கு இவர் என்ன தான் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் இவரால் தாங்க முடியாது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில சமாச்சாரத்தை வச்சு இவரை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். இதுதாங்க ஓவராலாக நம்ம ஹியூமங்கசோருடைய அந்த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இப்போ அப்படியே நம்ம இன்வின்சிபிள் பக்கம் வந்தோம்னா என்னன்னு சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியலைங்க. வில்ட்ரமைட் பிளட்டு இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் ஆக்சுவலி எந்த ஒரு வெப்பனாலையும் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாத ஒரு ரத்தமாக தான் இருக்குது, ஓகேவா. அதை எபிசோட்லேயும் ஆக்சுவலி ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லிட்ரலாக நம்ம மார்க் பார்த்திங்கன்னா எதை வச்சுமே அட்டாக் பண்ண முடியாதுங்க. எவ்வளோ பெரிய கன்னை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் சரி, புல்லட்டு, எப்படிப்பட்ட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் இவரை பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இவர் பயங்கரமான ஹீட் ரெசிஸ்டண்ட்டுங்க. ஸோ சாதாரணமாக இவர் நெருப்புக்குள்ளே நடந்து போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட், ஓகேவா. ஆனால் இவர் வில்ட்ரமைட்டை நம்ம கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். பட் இன்வின்சிபிளாக இருக்கார் இல்லையா, அந்த சூப்பர் ஹீரோவை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இவர் ஒன்றும் மற்ற வில்ட்ரமைட் லெவலுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆம்னிமேனெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெப்பன்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க, பட் மனுஷனுக்கு சிங்கிள் கீரல் இருக்காது. ஆனால் நம்ம மார்க் பார்த்திங்கன்னா 2 அடி பொழுக்கு பொழுக்குனு வாங்கினாலே மூக்கில் இருந்து ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இவர் இன்வின்சிபிளாக இருக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து
மற்ற வில்ட்ரமைட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. ஓகேவா? ஏன்னா ஒரு குழந்தை வில்ட்ரமைட்டுக்கு என்ன பவர் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பவர் தான் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இவர் ஒரு கடந்த ஒரு வருஷமாக மட்டும்தான் அப்படி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கார் இல்லையா. பட் இந்த பக்கம் நம்ம பென்டென்சனை அப்படியே எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதுவும் தான் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸுமே எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒரு மனுஷங்க. அதான் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஹியூமங்கசார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏலியனை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டைலெலாம் ஃபைட் பண்ண அளவுக்கு இவருக்கு திறம்பா இருக்கும்னா யோசிச்சு பார்த்துங்க. அது ஒன்றும் ஹியூமங்கசாரோட ஸ்கில் கிடையாது, ஆக்சுவலி அது நம்ம பென்னுடைய ஸ்கில். ஓகேவா? இந்த ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹியூமங்கசாரோட ஸ்கில்லே தவிர, ஃபைட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பென்னுடைய ஸ்கில் தான். ஸோ அவரோட ஏலியன்ஸை அவருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம மார்க்கை விடவும் ஹியூமங்கசார் ரொம்ப பெட்டர்ன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம பென்டென்சன் ரொம்ப பெட்டர்ன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பக்கம் நம்ம மார்க்குக்கு பார்த்திங்கன்னா அவருடைய பவர்ஸை அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஆல்மோஸ்ட் ஃபுல் பிளட் தான் நம்ம மார்க்கு. பட் இருந்தாலும் இவர் பார்த்திங்கன்னா மற்ற வில்ட்ரமேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு கத்துக்குட்டி தான். ஓகேவா? எல்லா வகையிலையுமே அவர் பவர்ஸை எப்படி அவருக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மார்க்கை பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமங்கசாரால் ஈஸியாக தோக்கடிக்க முடியும். ஈஸியாக மீன்ஸ் நல்லா டஃப்பான ஃபைட் இருக்கும், பட் டெஃபினட்டாக தோக்கடிக்க முடியும். இன்வின்சிபிள் சீசன் ஒனில் வந்த அந்த மார்க்கை கம்பேர் பண்ணால் நம்ம ஹியூமங்கசார் ரொம்ப பவர்ஃபுல். பட் அதுவே மேபி இன் ஃபியூச்சரில் அவருக்கு நல்லா வயசாகி அவரோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவர் நல்லா மாஸ்டர் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனில் அவர் வந்துருந்தார்னா டெஃபினட்டாக அந்தத்தில் நம்ம ஹியூமங்கசார் தோற்று போயிடுவார். ஏன்னா ஹியூமங்கசாரை காட்டிலும் வில்ட்ரமைட்ஸ் பயங்கரமான ஸ்ட்ராங். ஓகேவா? பட் இப்போதைக்கு இந்த இடத்துல சீசன் ஒன்றில் நம்ம பார்த்த மார்க் இருக்கார் இல்லையா, அவருக்கும் நம்ம ஹியூமங்கசாருக்கும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹியூமங்கசார் டெஃபினட்டாக தோக்கடிச்சிருவார். ஓகேவா? ஓகே மகாஜனங்களே, இந்த வீடியோ முடிச்சது. ஸோ இந்த வீடியோ மூலமாக யாருக்கு இந்த சீரீஸில் நம்ம வில்ட்ரமைட்டான இன்வின்சிபிளுக்கும் நம்ம பென்டென் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏலியனான ஹியூமங்கசாருக்கும் ஃபைட் வந்தால் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர்ஸ் என்னென்னா, சிம்பிள், சீசன் ஒனில் இருக்கிற இன்வின்சிபிள் எடுத்து பார்த்தா நம்ம ஹியூமங்கசார் ஜெயிச்சிருவார். அதுவே ஃப்யூச்சரில் அவரும் மற்ற வில்ட்ரமைட்ஸ் மாதிரி ஒரு ஸ்கில்டான ஒரு ஆளாக வந்தாருன்னா கண்டிப்பாக ஹியூமங்கசார் தோற்றுருவார். ஓகேவா? அதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்வின்சிபிள் சீரிஸை பார்க்கலாம், நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். 6 எபிசோட்ஸ் இருக்குது. இல்லை, ஃபைனல் 2 எபிசோட் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணலை, ஏன்னா அதுதான் ஃபினாலி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால தான் அதை அப்படியே கொஞ்சம் ஆஃபில் வச்சுருக்கேன். ஆனால் ஆல்ரெடி ரெடி பண்ணி அப்லோட்லாம் பண்ணியாச்சு, ஜஸ்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணல, ப்ரைவேட்டில் இருக்குது. இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்து முடித்தவொடனே அது தானாக வந்துடும். ஓகேவா? அண்ட் சீசன் 2 வேறு வரப்போகுது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நமக்கு நல்ல கண்டென்ட் தான். இன்வின்சிபிளில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் வச்சும் நம்ம பென்னு கூட ஃபைட் பண்ணி யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அண்ட் நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். டாடா, பை பாய்.